நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட மொபைல் ஆப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஜி இ லாக். ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். சவுத் இந்தியன் பேங்க், எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேங்கிங். கல்யாணமாலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பளித்த அனைவருக்கும் நியூஜெர்சி தமிழ் பேரவைக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சுயநலம் என்ற சொல் வெறுக்கத்தக்கது. சுயநலம் என்பதே தான், தனது, தன் குடும்பம் என்று தன்னை பற்றியே யோசிப்பது. அது அடுத்தவர்களை ஒருபோதும் யோசிக்காது, நினைக்காதது. அதனால்தான் அந்த சொல் வெறுக்கத்தக்கது என்று பேச விரும்புகிறேன். எல்லா மனிதர்களிடமும் சுயநலமும் பொதுநலமும் கலந்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் எதை முன்னிறுத்துகிறோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும். சுயநலம் மிக்கவர்கள் எப்பொழுதும் புறக்கணிக்கப்படுவார்கள், ஆனால் பொதுநலம் மிக்கவர்கள் எப்பொழுதும் போற்றப்படுவார்கள். ஸ்ரீமதி சொன்னது மாதிரி ஐயாவோட பட்டிமன்றத்தில் பேசுகிறதே என் வாழ்க்கையோட பாக்கியந்தாங்க. அது எப்படி சுயநலமாகும் ஸ்ரீமதி? இது நம்மளோட முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் கிடைச்சது தானே? சுயநலத்துக்கும் தனி மனித முன்னேற்றத்துக்கும் வேறுபாடு இருக்குங்க. நாங்கள் தனி மனித முன்னேற்றத்தை தப்புன்னு சொல்லலை. உங்கள் முன்னேற்றம் அடுத்தவங்களை பாதிச்சதுன்னா அதுதான் சுயநலம். உங்கள் முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும்? உட்டா, நடந்தா, உக்காந்தா, சாப்பிட்டா எல்லாமே சுயநலம் சொல்லிடுவாங்க போலையே. நாங்கள் வாழ்க்கையை வாழ்றதா வேண்டாமா ஸ்ரீமதி? மூச்சு விடுறது கூட சுயநலம். கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கிட்ஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க போல இருக்கு. அவங்க தான் ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சரி, கல்யாண மாலை நிகழ்ச்சியை எடுத்துக்குவோமே, அது ஒரு சுயநலத்துக்கு ஆரம்பிச்சது. அதோட நோக்கமே பொதுநலம் தானங்க. டிவி மோகன் சார் எத்தனையோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏன் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாரு? 30-35 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கிறத யோசிச்சு தானே இந்த நிகழ்ச்சியவே ஆரம்பிச்சாரு. அதையே சுயநலம் சொல்றீங்க. எதை சொல்ல மாட்டீங்க? ஒரு நல்ல புடவையை எடுத்தா கூட சுயநலம் சொல்லிடுவீங்க போல. சரி, இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க என்ன கேட்குறாங்க? அவங்க ஒரு குடும்பத்துக்கு பந்தத்தை கூட்டிகிட்டு வராங்க. நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், அது கூட கேட்கக்கூடாதா? நாங்கள் என்ன மிலிட்ரிக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பொது சேவை செய்ய? ஐயா இருக்கிறதுனால ஒரு குரலோட ஆரம்பிக்கிறேன். தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விழார் செல்வரும் சேர்வது நாடு. ஐயா எழுதிய உரையவே சொல்கிறேன். உழைப்பாளர்களும் அற உணர்வு கொண்டவர்களும் சுயநலம் இல்லாத செல்வரும் சேர்ந்து இருப்பது தான் நாடுன்னு சொல்லியிருக்கார். ஏன் இங்கே சுயநலம் இல்லாத செல்வர்னு சொல்லியிருக்காரு? சுயநலம் இருந்தால் என்ன இருந்தாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு செல்வம் இருக்கட்டும் அவங்களே தான் வச்சுப்பாங்க. அதனால தான் சுயநலம் இல்லாத செல்வர்னு இங்கே சொல்லியிருக்காரு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னார். தான் வறுமை நிலையில் இருந்த பொழுதும் பொது உடைமை கொள்கையை பேசியவர் மகாகவி பாரதியார். ஆனால் அதே பாரதி தான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி, எனக்கு காணி நிலம் வேண்டும்னு கேட்டார். அப்படியே தனக்கு என்னென்ன வேணும்னு பட்டியல் இடுறார். இறுதியாக என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் வச்சுக்கிட்டு 100 வருஷம் நான் சந்தோஷமாக இருப்பேனா சொல்கிறாரு? என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட செய்வேன்னு சொல்கிறாரு. இந்த பாட்டு திறத்தால இந்த வையத்தை மேம்பட செய்வேன்னு சொல்கிறது பொது உடைமை கொள்கை இல்லையா? நம்ம நாட்டின் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் தீண்டாமையை ஒழிக்கவும் எத்தனையோ தலைவர்கள் போராடினார்களே, அவங்கெல்லாம் சுயநலத்தோடு இருந்திருந்தா நம்ம நாடுதான் இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிருக்குமா? நாம் தான் இன்று சுதந்திரமாக பேசி கொண்டிருக்க முடியுமா? அண்ணல் காந்தியடிகள், வாவு சிதம்பரனார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அன்னை தெரசா, டாக்டர் அம்பேத்கர், மகாகவி பாரதியார், பெரியார், இப்படி எத்தனையோ தலைவர்கள் பொதுநலத்தினால் தானே சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். பெண் விடுதலைன்னு சொன்னோன்னே ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டாரு போல இருக்கு கோசல்ராம். அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கலைங்க. பெண்கள் மட்டுமா அந்த விடுதலைக்கு போராடினாங்க? மகாகவி பாரதியார்லேருந்து ஈவேரா பெரியார் வரைக்கும் எல்லாரும் களத்தில் இறங்கி போராடினாங்கல்ல. அதனால தானே நாம் இன்னைக்கு பெண் சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறோம். இதை தான் சொல்கிறேங்க. பொதுநலம்ங்கிறது தான் நமக்கு வேணும். நாம் பேரிடர்களை எப்படி கடந்து வந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களுடைய பொது நலத்தினால தான் அதை கடந்து வந்தோம். பெரு நகரங்களை பற்றி என்ன கருத்து இருக்குது நமக்கு? அவங்க தான் வேலையை தான் பார்ப்பாங்க, யார் மேலேயும் அக்கறை காட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியாது. இப்படி தான் நாங்கள் ஒரு கருத்து இருந்துக்கிட்டு இருந்தது. கஜா புயலாகட்டும், சென்னையில் நடந்த பெரு வெள்ளமாகட்டும், இந்த கருத்தையே புரட்டி போட்டதா இல்லையா? ஏன், இந்த பேண்டமிக் பீரியடை எடுத்துக்குவோமே, புதிய கொரோனா தொற்று வந்தப்போ அதை எப்படி கையாளணும்னே தெரியாமல் நாம் திகச்சு நின்னோமே. அப்போ நமக்காக ரிசர்ச் பண்ணி முகக்கவசம் போடுங்க, வீட்டிலையே பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னாங்களே,
அரசு எவ்வளவு துரித நடவடிக்கை எடுத்தது? நாம் வீட்டில் பாதுகாப்பாக தான் இருந்தோம். ஆனால் தன் உயிரையும் பொருட்படுத்தாது நமக்காக சேவை செய்த மருத்துவர்கள், செவிலியர்கள், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இன்னும் எத்தனையோ பேர் வெளியில் இறங்கி தான் அங்கே சேவை செய்தாங்க. அதை மறுக்க முடியுமா? அவர்கள் தானே இன்றைய காவல் தெய்வங்கள். அவர்கள் இல்லைன்னா நாம் இப்படி உயிர் போட பேசிக்கொண்டிருக்க முடியுமா? ஓமிக்ரான் வந்தாலும் அதையும் ஒரு கை பார்ப்போங்கிற நம்பிக்கையை விதைச்சது யாருங்க? இவர்கள் தானே. சரி, நாம் வளர்ந்தப்ப நமக்கு பெரியவர்கள்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்க? பொய் சொல்லக்கூடாது, நீர் வழியில் நடக்கணும், பெரியவர்களிடம் மரியாதையாக பேசணும், விட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு விட்டு கொடுக்கணுங்கிற வார்த்தையே என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஐயா. பள்ளியிலையும் வீடுலையும் என்ன சொல்கிறாங்க? டூ வாட் யூ வாண்ட் டு டூ, லிவ் லைஃப் டு இட்ஸ் ஃபுல்லஸ்ட். உனக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அது தப்போ சரியோ நீ செய். உன்னோட லைஃப் ஒரு தடவை தான், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ். இதில் அடுத்தவங்களுக்கு இடமே இல்லை. இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மனப்போக்கு தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. அமெரிக்காவில் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக இருந்தால் எல்லா டாய்ஸும் அவங்களுக்கு தான். சரி, ரெண்டு பிள்ளையாக இருக்குன்னா ஒரே டாய் தான், ஆனால் தனித்தனியாக வாங்கி கொடுக்குறோம். தனி ரூம், எல்லாமே தனித்தனி. அவங்களுக்கு எப்படி பகிர்தல் வரும்? ஆனால் சொல்லி கொடுக்குறதுனோ ஷேர் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறோம். பகிர்தல் வீட்டுக்குள்ளேயே இல்லையா? வீட்டுக்குள்ளேயே ஒரு தனி உலகத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். அந்த உலகத்துக்குள்ளே எங்களாலேயே போக முடியல. இந்த மனப்போக்கு தான் எங்களுக்கு கவலையை கொடுக்குது. ஸ்ரீமதி சொன்னாங்க, தன்னை மகிழ்விச்சிக்கணும், அதுதான் தனக்கே கிடைக்கிறேன்னா நியாயம்னு. இந்த வாசகமே எங்களை பயமுறுத்துது ஸ்ரீமதி. இதுக்கு நம்ம எழுத்தாளரெல்லாம் விட்டுட்டு ரஷ்யாலேருந்து ஒரு எழுத்தாளர் வேற கூட்டிகிட்டு வந்து சொல்லுவாரு. அது வேற, நம்ப மாட்டோன்னு. இறுதியாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பெண் ஒருத்தி தான், அவளோட அவதான் சில பிள்ளைகளுக்கு தாயாகவும் இருக்கிறாள், ஒருவருக்கு மனைவியாகவும் இருக்கிறாள். அவள் காட்டுகிற அன்பு ஒன்று தான். ஆனால் தாய் அன்பு போற்றப்படுது, மனைவியோட அன்பு அவ்வளவாக போற்றப்படுவதில்லை. ஏன், இது என்னோட கருத்து தான் ஐயா, தவறு இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க. தாய் தன் பிள்ளைகளிடம் தோற்று போவதை மகிழ்ச்சியா ஏத்துக்குவாங்க. தான் உரிமையை எப்பொழுதும் நிலைநாட்டவே மாட்டான். ஆனா மனைவி ஏதாவது ஒரு விவாதத்துல ஜெயிச்சுதான் பாருங்களேன் என்ன நடக்கும். தான் உரிமையை எப்பொழுதுமே நிலைநாட்டிக்கொண்டே இருப்பா. என்னத்தை பேசி பாக்குறது? நான் பேசி பார்த்துதான் தோத்து போயிருக்கேன்ல, ஜெயிக்கவே முடியாதுங்கல்ல. தான் எப்பொழுதும் முக்கியம் முக்கியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் கணவருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு கிடைக்கலங்க ஐயா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடைச்சிது. உங்கள் அதிர்ஷ்டம் படிச்சது அதே தான் ஐயா, படித்தது என்னவோ அவர் தான், வேலைக்கு போனதும் அவர் தான். ஆனால் நான் என்ன சொன்னேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சதுன்னு சொன்னேன். நம்ம கதையாக ஓடுது. இந்த மாதிரி நாங்கள் முக்கியம் முக்கியம் லூப்பில் போட்டுக்கிட்டே இருப்போம் ஐயா. இதுதான் ஒரு பொசசிவ்னஸை கொடுக்குது, இதுதான் சுயநலத்துக்கு அடிப்படை. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்கவே வேண்டாம். சுயநலம் ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தை இல்லைன்னு 10 தடவை சொன்னார். அது கெட்ட வார்த்தை இல்லைன்னா ஏன் அதை இத்தனை தடவை என்ஷூர் பண்ணணும்? கெட்ட வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தை இல்லைன்னு. சுயநலம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு பேராசையை உண்டு பண்ணும், போட்டி பொறாமையை உண்டு பண்ணும், குறுக்கு வழியில் நம்மளை முன்னேற சொல்லும், அறத்துக்கு புறம்பாக செயல்பட சொல்லும், தன்னம்பிக்கையே குறைக்கும், அறிவை மங்க செய்யும். அதனால தான் அந்த சொல்ல வெறுக்கத்தக்கதுன்னு சொல்கிறோம். சினத்தை போல சுயநலத்தையும் வெறுக்கணும்னு சொல்லி பணிவன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடேப்பா, என்னையா என்னையா அது பிரகாவதி வடிவு, அவங்க என்ன விவரமாக பேசியிருக்கிறாங்க. இந்த தலைப்பை அணு அணுவாக ரசிச்சிருக்கிறாங்க, நல்லா இது பற்றி சிந்திச்சிருக்கிறாங்க. நியூஜெர்சியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருந்திருக்கு. அந்த 4 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் முந்துவது போல அங்கே தமிழோடு கூட அவங்க விளையாடி இருக்கிற விளையாட்டு இருக்கு பாருங்க. அதில் இறுதியாக பேசிய பிரகாவதி வடிவு அவங்க நல்லா சிந்திச்சிருக்கிறாங்க. விழாத சிந்தனை, ஒரு செய்தியை எப்படி சொல்லணும் என்பதற்காக எந்தெந்த காரியங்களிலெல்லாம் இது இந்த சுயநலம் என்பது வெறுக்கத்தக்கது என்பதை நிறுவுவதற்கு அவங்க பட்டிருக்கிற பாடு இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க, ரொம்ப பாராட்டணும் அவங்கள, ரொம்ப பாராட்டணும். அதில் அவங்க குடும்ப விவகாரங்களை எடுத்து வச்சுக்கிட்டே பேசியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரரு அவ்வளோதான், இவங்க வந்த ஒருபாடு தான் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்கு.
அது அவங்க எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? அதை சொல்லியே என் கதையை காலத்துக்கு வாழ்க்கை எழுந்துட்டாங்க. அது எல்லார் வீட்லேயும் அந்த கதை தான், உங்கள் வீடு தான் இல்லை, எல்லார் வீட்லேயும் அது தான். அதனால் நான்கு பேரையுமே நான் இங்கிருந்து அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். என்றால் தமிழைக்கு தொலைவில் இருந்து கொண்டு சேவை செய்கிற நீங்கள் தான் சரியான தமிழ் மக்கள். உங்களுடைய தமிழும் தமிழ் உள்ளமும் தமிழுக்கு மிகவும் பெரிதாக உதவும் என்று சொல்லி இந்த சேவையை, கல்யாணமாலையோடு சேர்ந்து இணைந்து செய்கிற இந்த சேவையை விட்டு விடாதீர்கள், தொடருங்கள் என்று சொல்லி இவர்களை வாழ்த்தி, இனி நம்ம பிள்ளைக, இங்கே இருக்கிற பிள்ளைக, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் இந்த தலைப்பு பற்றி என்ன நினைக்கிறாங்க யோசிக்கணும் இல்லையா? இவங்க இது பற்றியே சிந்திக்கிறவங்க, அவங்க எப்போதோ ஒரு நேரம் உட்கார்ந்து அதை பற்றி யோசிக்கிறாங்க. இவங்க இங்கே இருந்து கொண்டு என்ன செய்கிறது எப்படின்னு சிந்திக்கிறவங்க எப்படி பேச போகிறாங்க, ராஜா இது பற்றி என்ன சொல்ல வர்றாரு, ரொம்ப யோசனை தான். ஏன்னா இது விரும்பத்தக்கது தான்றாரு, எளிதான சாரியம் இல்லாது விரும்பத்தக்கதான். அது எப்படியா வெறுக்கிறது, சொல்ல எப்படியா நீங்கள் வெறுப்பீங்க, கேளுங்கய்யா வாங்க.